பாஸ்கா காலம் ஆறாம் வாரம் சனிக்கிழமை இன்றைக்கு திருதூதர் பணியிலிருந்து நமக்கு விடுக்கப்பட்டிருக்கின்ற இந்த நாளுக்குரிய இறை வார்த்தைக்க கவனத்தோடு கேட்டறிவோம். இயேசுவே மெசியா என அப்பல்லோ மறை நூல்களின் மூலம் எடுத்து காட்டினார். திருதூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 18 இறை வார்த்தைகள் 23 முதல் 28 முடிய. பவுல் சிறிது காலம் அந்தியோக்கியாவில் செலவிட்ட பின் அங்கிருந்து புறப்பட்டு ஒன்றன்பின் ஒன்றாக கலாசியா பிரிகியா பகுதிகள் வழியாகச் சென்று சீடர்கள் அனைவரையும் உறுதிப்படுத்தினார். அலெக்சாந்திரியாவில் பிறந்த அப்பல்லோ எனும் பெயருடைய யூதர் ஒருவர் எபேசு வந்தடைந்தார். அவர் சொல்வன்மை மிக்கவர், மறைநூல்களில் புலமை வாய்ந்தவர், ஆண்டவரின் நெறிகளை கற்றறிந்தவர், ஆர்வமிக்க உள்ளத்தோடு இயேசுவை பற்றிய நற்செய்தியை பிழையற அறிவித்தும் கற்பித்தும் வந்தார். ஆனால் அவர் யோவான் கொடுத்த திருமுழுக்கை மட்டுமே அறிந்திருந்தார். அவர் தொழுகை கூடத்தில் துணிவுடன் பேசத் தொடங்கினார். அவர் பேசியதை கேட்ட பிரிஸ்கில்லாவும் அக்கில்லாவும் அவரை அழைத்து கொண்டு போய் கடவுளின் நெறியை திட்டவட்டமாக விளக்கினர். அவர் அக்காயாவுக்கு போக விரும்பிய போது சகோதரர் சகோதரிகள் அவரை ஊக்கப்படுத்தி அவரை ஏற்றுக்கொள்ளுமாறு சீடருக்கு கடிதம் எழுதினார்கள். அவர் அங்கே சென்றபோது இறையருளால் ஆண்டவரிடம் நம்பிக்கை கொண்டிருந்தவர்களுக்கு பெரிதும் துணையாயிருந்தார். ஏனெனில் அவர் வெளிப்படையாகவும் சிறப்பாகவும் யூதர்களிடம் வாதாடி இயேசுவே மெசியா என மறைநூல்களின் மூலம் எடுத்துக்காட்டினார். ஆண்டவரின் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 47. கடவுளே அனைத்து உலகின் வேந்தர் நீரே. கடவுளே அனைத்து உலகின் வேந்தர் நீரே. கடவுளே அனைத்து உலகின் வேந்தர் நீரே. மக்களினங்களே களிப்புடன் கைகொட்டுங்கள், ஆர்ப்பரித்து கடவுளை புகழ்ந்து பாடுங்கள். ஏனெனில் உன்னதராகிய ஆண்டவர் அஞ்சுதற்கு உரியவர், உலகனைத்தையும் ஆளும் மாவேந்தர் அவரே. கடவுளே அனைத்து உலகின் வேந்தர் நீரே. அல்லேலூயா அல்லேலூயா. நான் தந்தையிடமிருந்து உலகிற்கு வந்தேன், இப்போது உலகை விட்டு தந்தையிடம் செல்கிறேன். அல்லேலூயா. இந்த நாளுக்குரிய நற்செய்தியானது யோவானினுடைய நற்செய்தி நூலிலிருந்து நமக்கு தரப்படுகிறது. பேராசிரியர் மறை திரு ஆரோக்கியசாமி அடிகளார் இந்த நற்செய்தியை நமக்காய் வாசித்து ஜெபித்து தருகின்றார்கள். கேட்போம். யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் 16 23 முதல் 28 முடிய உள்ள இறை வாக்கியங்கள். அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, நீங்கள் என் பெயரால் தந்தையிடம் கேட்பதை எல்லாம் அவர் உங்களுக்கு தருவார் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். இதுவரை நீங்கள் என் பெயரால் எதையும் கேட்டதில்லை, கேளுங்கள் பெற்றுக்கொள்வீர்கள், அப்போது உங்கள் மகிழ்ச்சியும் நிறைவடையும். நான் உங்களிடம் உருவகமாகவே பேசி வந்துள்ளேன், ஆனால் காலம் வருகிறது, அப்போது உருவகங்கள் வாயிலாக பேசாமல் தந்தையை பற்றி வெளிப்படையாய் எடுத்துரைப்பேன். அந்நாளில் நீங்கள் என் பெயரால் வேண்டுவீர்கள், அப்போது உங்களுக்காக தந்தையிடம் கேட்கிறேன் என நான் சொல்ல மாட்டேன். ஏனெனில் தந்தையே உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளார். நீங்கள் என் மீது அன்பு கொண்டு நான் கடவுளிடமிருந்து வந்தேன் என்று நம்புவதால்தான் தந்தையும் உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளார். நான் தந்தையிடமிருந்து உலகிற்கு வந்தேன், இப்போது உலகை விட்டு தந்தையிடம் செல்கின்றேன். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நாம் அறிந்து கொள்வதற்கு நமக்கு தரப்பட்டிருக்கின்ற இந்த நாளுக்குரிய செய்தி, இயேசுவே மெசியா என்று சொல்லி பல எடுத்துக்காட்டுகளை மறைநூல்களிலிருந்து எடுத்துச் சொல்லி மிக தெளிவாக அவர்களோடு பேசி அவர்களை ஊக்கப்படுத்தி வந்தார் என்பதை நாம் இந்த நாளிலே அறிய பார்க்கின்றோம். இயேசுவே மெசியா, இதை நாம் நம்புகின்றோமா? அவரே நமக்கு அருளப்பட்ட மெசியா, அவரே நம்மை மீட்க வந்த மெசியா,
அவரே நம்முடைய பாவங்களுக்கு தன்னை கழுவாயாக்கி கொண்ட மெசியா, அவரே நம் எல்லாரையுமே தந்தையின் பக்கமாய் அழைத்து செல்ல வந்த மெசியா, அவரே நம் ஒவ்வொருவரையும் நம்முடைய இடர்கள் இன்னல்களிலிருந்து விடுவிக்கின்ற மெசியா என்பதை நாம் நம்முடைய வாழ்விலே உணர்ந்து அறிந்து செயல்படுகின்றோமா என்பதைத்தான் இந்த நாளிலே கேட்டறிய நமக்கு அழைப்பு தரப்பட்டிருக்கிறது. விவிலியத்தினுடைய பல பக்கங்களிலே நாம் அறிய பார்க்கின்றோம், இவரே மெசியா, இரண்டாம் அவராய் இருக்கின்ற அந்த சுதனாகிய இறைவனே மெசியாவாக இந்த மண்ணுலகிலே தந்தையிடம்னால் இடமிருந்து அனுப்பப்பட்டவராயிருக்கின்றார். அவர் கடவுளினுடைய குமாரர் என்கின்ற அந்த நிலையை பற்றி பிடித்துக் கொண்டிருக்க வேண்டும் என்று கருதாமல் தன்னையே தாழ்த்தி மனித உரு எடுத்து நம்மை போல வாழ்ந்து நம்முடைய பாவங்களுக்காய் தன்னை கையளித்து அவர் நம்முடைய வாழ்வுக்கு நிறைவு தந்தார் என்பதை இந்த நாளிலே அறிவதற்காகவே நாம் அழைக்கப்படுகின்றோம். அவரே மெசியாவாக இருந்து எல்லாரையுமே, யாருமே அழிந்து போகக்கூடாது, எல்லாரும் வாழ்வு பெற வேண்டும், அதுவும் எல்லாருமே நிறைவாழ்வு பெற வேண்டும் என்பதற்காக தன்னையே கையளித்து அவர் மிகச் சிறப்பாக அவர் வாழ்ந்து இன்றைக்கு தந்தையின் வலது பக்கம் அமருகின்ற பாக்கியத்தை அவர் பெற்றிருக்கின்றார் என்பதைத்தான் இந்த நாள் நமக்கு எடுத்துச் சொல்லுகிறது. எனவே அவரே ஆண்டவராகிய மெசியா என்று சொல்லி நாமும் நம்முடைய வாழ்விலே உணர்ந்து அறிந்து ஆராதித்து வணங்கி போற்றி புகழ்ந்து நாம் பிறருக்கு எடுத்துச் சொல்ல விழைவோம். அதன் வழியாக நிறையருளை நாம் சுதந்திரித்துக் கொள்ள முற்படுவோம். நேயர் பெருமக்களே, இந்த நாளிலே இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாய் இருக்கட்டும்.